அதைத்தான் நம்ம பாக்குறோம். மீட்பு படையினருக்கே சவால் அமைஞ்சிருக்கிற விஷயம் வேஸ் ஸ்டோர் எனப்படும் தேவ் ராமலிங்கம் என்னும் தமிழகத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய அந்த நபரை தேடும் பணியின் ஒரு பகுதியா இப்ப மீட்பு படையினர் ஹெலிகாப்டர்ல What happened? Sir, we can't go further. Alpha are returning back to base. வணக்கம். வீக் டேஸ் முழுவதும் வேலை செஞ்சு வீக்கா போய் வீக்கெண்ட்லயாவது ஸ்ட்ராங்கா சிரிக்கலாம்னு காசு கொடுத்து கை தட்ட காத்திருக்கும் கனவான்களுக்கும் புண்ணியவதிகளுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இது விக்கி பேச்சு இல்லை. நமக்குள்ள எல்லாரும் பணம் இனம் மொழின்னு ஒவ்வொரு வகையில பிரிஞ்சு கிடந்தாலும் ஒரே ஒரு உணர்வு தான் நம்மளை ஒண்ணு சேர்க்குது. அது என்ன உணர்வு? இந்தியன். இந்தியனா? எனக்கு தெரிஞ்சு இவர் அரட்ரோசர் போட்ட காலத்துல இருந்து அர்ஜுன் படத்தை கைத்தட்டினவரா இருப்பாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களை இணைக்கக்கூடிய ஒரே உணர்வு இன்ஜினியரிங். இவ்வளவு பேர் கைத்தட்டின பார்த்தா இந்த கேள்வி இங்க கேட்காம இருக்கவே முடியாது. இன்ஜினியரிங் படிக்காதவங்க இங்க இருக்கீங்களா? அடா, அறிவு கொழுந்த தமிழ்நாட்டுல தப்பி போறந்த தம்பி போயில, என்னடா படிச்சிருக்க இன்ஜினியரிங் இல்லாம ஹோட்டல் மேனேஜ்மெண்டா? படிக்கும் போதே வேலை 10,000 ரூபாய் சம்பளம், அதை நம்பி போனவரா நீ? சூப்பர்ரா. இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஜிஎஸ்டி, பெட்ரோல் பிரைஸ், இதெல்லாம் பேசி என்ன யூஸ்? இதெல்லாம் பேசுறதுனால நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்துட போகுதா, இல்ல நான் தான் சிஎம் ஆயிட போறேனா? அதனால நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். என் வாழ்க்கையில அவனை நான் பாத்திரவே கூடாது அப்படின்னு நினைச்ச ஒருத்தனை பத்தின கதை. அவன் பேர் தேவ் ராமலிங்கம். அவனை நான் சந்திச்ச இடம் ரொம்ப விசித்திரமானதுங்க. அவன் வித்தியாசமானவன். முதல் நாள் ஸ்கூலுக்கு 50 பேர் அழுதுட்டு தானே போவோம். அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து எங்க கண்ணீரை தொடச்சு விட்டாங்க. சரி, இவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தப்பதான் தெரிஞ்சது எங்க 3 பேருக்கும் ஒரே நாள் பர்த்டே. அப்புறம் என்ன, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆனா ஹோம்வொர்க்க காட்ட சொன்னா மட்டும் ஒண்ணு சொல்லுவான் பாருங்க. ஃப்ரெண்ட் தான் இருந்தாலும் முடியாது, ஹோம்வொர்க் நான் சொந்தமா யோசிச்சிருந்தோம், காபி அடிக்க கூடாது. கொஞ்சால இவன் சவகாசமே நீ வேணாம்டான் யோசிக்கிறதுக்குள்ள பட்டுன ஒரு விஷயத்தை பண்ணி எங்களை இம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. டேய், நீ தான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டல்ல? ஹோம்வொர்க் பண்ணது எனக்காக, வெளியில வந்தது உங்களுக்காக. இவன் கூட சேர்ந்து சேட்டை பண்றப்ப பயங்கர ஜாலியா இருக்கும். பொண்ணுங்கிறதுனால அவ தப்பிச்சிருவா, சாரோட ஹீரோயிசத்தால நான் மாட்டிக்குவேன். என்ன மேடம், உங்க பொண்ணு ஹோம்வொர்க்கே எழுதுறது இல்ல, என்னன்னு கேட்டிங்களா? சாரி சார், இனிமே பாத்துக்கிறேன். உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது மேனகா. ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் ஆம்பளைங்க தானே நாங்கள் இருக்கோம், என்னம்மா கரெக்ட் தானே? அட பாவி, இந்த கொழுக்கட்டைகிட்ட ஏன்டா பஞ்ச் டைலாக் பேசுனேன்? சரி, சம்பவம் இடத்துல வந்து எஸ்ஆயிரலான்னு பார்த்தா விடமாட்டான். இவனால் அந்தாலும் என்னை தினமும் வச்சு செய்வான். அன்னைக்கு தாங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். புளியும் பூனையும் குட்டியாக இருக்கிறப்ப ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. NCC ஸ்கவுட்ஸ், ரன்னிங், ட்ரெக்கிங், உடம்பு இழைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் என்னையும் பண்ண வைப்பாங்க. ஸ்கூல் முடிச்சோட தப்பிச்சிடலான்னு பார்த்தா காலேஜ்லயும் என் டிபார்ட்மெண்ட்லயே வந்து சேர்ந்தான். எங்க போனாலும் தேவோட ஃப்ரெண்டு, தேவோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு என் பேரே பல பேருக்கு தெரியாதுங்க. டாப்பரோட ஃப்ரெண்டு ஜோக்கர்னு சொல்லி என்னை கலாய்ப்பாங்க, அசிங்கமா இருக்குங்க. சரி, வேலைக்கு போனாலும் தப்பிச்சிடலானா, நான் பிடிச்சதோ இன்ஜினியரிங். எப்படி வேலை கிடைக்கும்? வேலை தேடி தேடியே 3 வருஷம் போச்சு. அவன் அட்வென்ச்சரு, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபின்னு எதோ பண்ணி சம்பாரிச்சுட்டு இருந்தப்ப
நான் என் சொந்த கடையில சமோசா மாவு பிசைய தெரியாம எங்க அப்பன்கிட்ட கொட்டு வாங்கிட்டு இருந்தேங்க. அப்போ ஒரு நாள் கடவுளா பார்த்து நான் ஃபாரின்ல போய் எம்பிஏ படிக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கே அப்ளிகேஷன் லெட்டர் அனுப்பி விட்டாருங்க. நைனா, ஃபாரின்ல சக்கரவியாதிக்காரங்களே இல்லையா? நாங்க போய் படிச்சதா நம்ம கடையாக ஓபன் பண்றதுக்கு லோன் இஸ்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கிட்ட இருந்து ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டேங்க. மிஸ்டர் விக்னேஷ் பெருமாள், திஸ் இஸ் யுவர் ஃபைனல் போர்டிங் கால் அப்படின்னு ஏர்போர்ட்ல முழு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா அங்க போய் லேண்ட் ஆனோன்னு செம்ம ஷாக்கு. எவன் கூட சேரக்கூடாது, நீங்க இருந்து அங்க போனேனோ அவனே அங்க வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு ரிசீவ் பண்ணலாம். அவன் தான் எங்க வீட்டுக்கு வந்து அப்ளிகேஷனே அனுப்பி வச்சானான். அதை கேட்டப்பதான் அழுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு ரியாக்ஷன் இருக்குங்கிறத எனக்கு தெரியும். அப்போ அவர் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது? ஏங்க, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதான் பிரச்சனையே. அப்படி என்ன பிரச்சனை பிரதர்? பொறுங்க பிரதர், எங்களோட ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு Enjoy! மச்சான், எனக்கு தைரியம் இல்லடா, நீ என்ன தள்ளி விட்டுற போ. புரிஞ்சுக்கவே முடியலடா, சந்தோஷமா இருந்தாலும் மலையேற, சோகமா இருந்தாலும் மலையேற. நீ கூட தான் சந்தோஷத்துக்கும் சரக்கடிக்கிற. நாங்க கேட்டோமா? நீ கேட்டாலும் தர மாட்டோம். இத மீஞ்சூரா பர்த்டே கிஃப்ட் கிடைச்சிடுச்சு, பார்சல் பண்ணிட வேண்டியதான். என்ன குடிக்க தண்ணி கேட்டா? இவ்வளவு நேரமா தண்ணி மட்டுமா கேக்குறா? நம்ம கார்ல லிஃப்ட் கேக்குறா சொல்றாரு, கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட என்ன நம்பி அந்த பொண்ணு பாவம் மாத்தி துணி கூட மடிக்குது, அந்த நட்டத்துல விட்டு போ சொல்றீங்களா? ஒழுங்கா வண்டி எடுக்க சொல்ல அவன. தேங்க்ஸ். என்னடி புதுசா தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல, கை காலெல்லாம் வலிக்குது, ட்ரிப்ப முடிச்சுக்கலாம்டா. ஒரே ஒரு போட்டோ தான் எடுத்தா மேக்சின் காமிச்சிடலாம். சரி, இங்க அப்படி என்னடா ஸ்பெஷல்? கேக்குறியா பாக்குறியா? பாக்குறேன். வா. ஓகே மச்சே, ஓவரா குடிக்காத, வா. மில்கி வேனு சொல்லுவாங்கல்ல, இதான். வாவ் பா, செம்ம அழகா இருக்குடா. யா, ஆனா எல்லா நட்சத்திரமும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல? ஒரே மாதிரி இல்ல, புறவி அடுப்பு ஏறல் மொத்தம் 27 வகை இருக்கு. இன்னும் அப்செட்டா இருக்கா? அப்படிதான் நினைக்கிறேன். இரு கேட்டு வர. எவ்வளவுடா குடிப்ப? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சூனியம் வச்சிட்டீங்க. ஏய் சி, உளறாத. யார் உளறது? நான் உண்மையை சொல்றேன்.
உனக்கு உங்க அம்மா என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. அவனுக்கு அவங்க அப்பா சொல்லவே வேணாம். எனக்கு தான் யாருமே எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கெல்லாம் படிக்காமையே மார்க் வாங்கிடுவீங்க. ஆனால் நான் படித்தாலும் வாங்கினது இல்லை. லூசு மாதிரி பேசாதரா. நான் லூசு தான். நான் லூசுங்கிறதால தானே என்னை கூட்டிக்கிட்டே சுற்றுறீங்க. என் கூட சுற்றுறாதானே நீங்கள் பலபலன்னு தெரிய முடியும். ஏன்னா நான் கருப்பே குட்டை எனக்கு எதுவுமே வராது. நானும் பார்க்குறேன். வந்ததுலேருந்து நொய் 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 நொய்னு புலம்பிக்கிட்டே இருக்கேன். இறங்குடா இறங்குன்றேன். எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம். விடுறி என்னடா மச்சான் பிரச்சனை? எனக்கு இப்படி வாழை பிடிக்கலடா. எப்படி இப்படி கண்ணா பின்னா ஊரை சுத்திட்டு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாமல் லைஃப்பை பற்றின எந்த பயமும் இல்லாமல் ஒன்றே மாதிரி என்னால் இருக்க முடியாதுடா. நான் என்ன மாதிரி இருன்னு சொன்னா? இல்லை. சரி நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ற? எனக்குன்னு ஒரு கௌரவமான வேலை, கை நிறைய சம்பளம், வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டி, ஒரு அழகான பொண்டாட்டின்னு செட்டில் ஆகணும்டா. எப்படிடா மச்சி இவ்வளோ வித்தியாசமாக யோசிக்கிற? ஓ என்னோட கனவுலாம் உனக்கு நக்கலாக இருக்குல்ல? நக்கல் இல்லை மச்சி. இந்த உலகத்தில் மக்கள் பல ரகம். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு வேலையை பண்ணி நிறைய பணம் சம்பாரித்து அதை சேர்த்து வச்சு தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி அதுக்கு இஎம்ஐ ஜிஎஸ்டி கட்டி இந்த சமுதாயம் நீ எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குதோ அப்படி வாழ்கிறது ஒரு ரகம். இதோ உட்காந்துருக்கானுங்க பாரு. இந்த உலகமே வேணான்னு போதையில் வேற ஒரு உலகத்தை தெரிகிட்டு இருக்கானுங்க. இவங்க ஒரு ரகம். நம்ம மனுஷனாக பிறந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் வச்சு. இந்த காம்படிஷன் ப்ரெஷர் ஈகோன்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த சமுதாயம் நம்ம மேலே திணிக்கிற விஷயத்தில் மாட்டிட்டு தவிக்கிறக்கில்ல. எந்த வேலையை பண்ணும்போது பணம் புகழ் தாண்டி மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோ அதான்டா உனக்கான வேலை. அதைத்தான் நீ தேடி போகணும். டேய் அப்படி ஒன்று என்கிட்ட இல்லவே இல்லைடா. எவன்டா சொன்னது? எந்த ஒரு விஷயத்தையும் சிரிப்பு வர்ற மாதிரி உன்னால் சொல்ல முடியும். இங்கே மக்கள் அளவைக்கு 1000 பேர் இருக்கானுங்க. நீ சிரிக்கவே. நாம பயங்கர கோபமா ஒருத்தன் சண்டை போட்டு இருக்கப்ப நீ வேணா காமெடி பண்ண போயேன் அப்படின்னா எவ்வளவு கடுப்பாகும். அவன் ஒரு பிலாசபி ஒன்னு சொல்லுவான், சந்தோஷங்கிறது காத்து மாதிரி. நம்ம லைஃப லுங்கி மாதிரி விரிச்சு வச்சா அந்த சந்தோஷங்கிற காத்து குடு குடுன்னு வந்துட்டு போகும். எப்படி ஒரு தத்துவம் பாத்தீங்களா? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் என்ன பண்ணாலும் நான் அவனை கழட்டி விட முடியாது. ஆனா அவன் என்னைய கழட்டி விட்டுட்டா எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? லுங்கியை அடிமையாக்குற பவர் பாவாடைக்கு தானே இருக்கு.